முடியாதோட வைக்கணும் பரவாயில்ல, நம்ம நாலு பேருக்கு நல்லதை செய்வோம்னு நினைக்கிறேன். குட்டி போலே சுயமின்றி வாழ்வான் மண் மேலே உன்னிலத்தினில் மலரை நல்லா இருக்கு. நான் ஏன் 100 வயசு இருந்தே அப்படின்னா அட போறப்ப அவ்வளவு நாளைக்கு இருந்தது அப்படின்னு சொல்றது. நானு தாகத்தோட வரவங்க இங்க தண்ணி எடுத்து குடிக்கலாங்க, அதுக்குதான் குடத்துல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். தண்ணி தீர தீர தண்ணிய ஊத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மூதாட்டி ஒருத்தங்க வழியில போகக்கூடிய பொதுமக்களுக்காக தினந்தோறும் தண்ணீர் வைக்கிறாங்க. இது இன்னைக்கு நேத்து இல்லங்க, 60 வருஷமா செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பெருமிதத்தோட மூதாட்டி சொல்றாங்க. இவங்களுடைய செயல் நம்மள அப்படியே நெகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. தாகத்தோட போறவங்க தண்ணி குடிச்சிட்டு போட்டுமே, தண்ணி தானே தரேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு மூதாட்டி ரொம்ப சாதாரணமா இத சொல்றாங்க. ஆனா இவங்க செய்யறது எவ்வளவு பெரிய செயல்ல. சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் அடுத்திருக்கக்கூடிய கண்டர மாணிக்கம் பக்கத்துல இருக்க பொன்னாங்குடி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 72 வயதான மூதாட்டி மாரியம்மாள் அப்படின்றவங்க. இவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு வழியில வேப்ப மர நிழல்ல ஒரு குடத்துல தண்ணீர் ஊத்தி வைக்கிறாங்க. அப்போ அந்த வழியா போகக்கூடியவங்க அந்த தண்ணீரை குடிச்சிட்டு போறாங்க. குடத்துல தண்ணீர் தீர தீர இவங்க அந்த குடத்தை நிரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 to 15 கூட வரைக்கும் இவங்க தண்ணீர் நிரப்பி வைப்பாங்களா. பள்ளி குழந்தைகள், கல்லூரி போகக்கூடிய மாணவர்கள், பொதுமக்கள், வழிபோக்கர்கள், வேலைக்கு போறவங்கன்னு எல்லாருமே இந்த தண்ணிய குடிச்சிட்டு போறாங்க. அவங்களுடைய தாகம் தீருது, இதுக்கு மேல வேற என்னங்க வேணும் அப்படின்னு இந்த மூதாட்டி சொல்றாங்க. தன்னுடைய தந்தை வச்ச வேப்பமர நிழலுக்கடியில தான் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு குடத்துல தண்ணீரை வச்சு இந்த மாதிரி எல்லாருடைய தாகத்தையும் தீர்த்துட்டு வராங்க. இன்னைக்கு நேத்து இதை செஞ்சுட்டு வரலங்க, கடந்த 60 ஆண்டுகளா இதை செஞ்சுட்டு வராங்களாம். இப்படி இவங்க தாகத்தை தீர்த்துட்டு வரக்கூடிய சூழல்ல தண்ணீர் குடிச்சிட்டு போறவங்க பாட்டி நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு போறாங்களாம். அதுக்கு மூதாட்டியோ எனக்கு இந்த வயசு, அதாவது 72 வயசே போதுங்க அப்படின்னு ரொம்பவே இன்முகத்தோட சொல்றாங்க. காசு கொடுத்தா கூட தண்ணீர் கிடைக்காத சூழல்ல இன்னைக்கு நம்மளுடைய ஊர் மாறிட்டு வருது. இப்படிப்பட்ட சூழல்ல தாகத்துல அதுவும் கோடை காலத்துல மத்தவங்களுக்காக தண்ணீர் கொடுத்துட்டு வராங்க இந்த மூதாட்டி. மூதாட்டியுடைய இந்த செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. 72 நடக்குதுப்பா, எங்க அப்பா உள்ள காலிலேருந்து தண்ணி வச்சது, அதனால அந்த இதை விடக்கூடாதுன்னு மரம் வச்சாலும் 4 பேர் வரவுக போறவுக ஆத்தா அப்பான்னு உட்கார்றாங்க. அதை எப்போதுமே விடக்கூடாதுன்னு செய்யணும்ட்டு ஒரு ஆசை எங்களுக்கு. அதனால தான் அந்த பிள்ளைய பள்ளிக்கூடம் போகிறது வரது, இந்த ஆயா ஆயான்னு குடிப்போங்க, மஞ்சோட்டுக்கு வர அன்னைக்கெல்லாம் 5 குடம் 10 குடம் கூட தெரிஞ்சு வச்சுரும் மஞ்சோட்டுக்கெல்லாம் ஊற்றுறது. ஆயா தண்ணி தீந்து வச்சு கொண்டாங்க அப்படின்னுங்க, நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவங்க சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் ஆயா 100 வயசு இருந்தது அப்படின்னு, அதை போகிறப்போ அவ்வளோ நாளைக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறது. நான் அவங்க பழக்கத்தில் நாங்கள் அந்த வீட்டில் வச்ச பழக்கம் நாங்களும் இப்போ வச்சு வரோம். எப்போவுமே எங்கள் வீட்டில் அரைக்கு பழக்கம் அந்த வீட்லேயும் வைப்போம், அங்கே இல்லை இப்போ. இதனால இங்கே வைக்கிறது பள்ளிக்கூட பசங்க போகிறது வர்றது எல்லாருமே குடிப்பாங்க. அதுதான் இங்கிட்டு கல்லல் இருக்குது, புரஞ்சி இருக்குது, கள்ளிப்பட்டு இருக்குது, பொன்னாங்குடி இருக்குது, பெருச்சி கோவில்கிட்ட இருக்குது, எல்லா ஊரும் நிறையா ஊர் இங்கிட்டு இருக்குது. இந்த போகிறது அந்த பொன்னாங்குடி நம்ம ஊர் ஆளுங்க தான் இந்த வரவுங்க. அவங்களே வெள்ளிக்கிழமை சந்தை அன்னைக்கு நிறையா போங்க வருங்க குடிக்கும் செய்யும் எல்லாருமே. அதனால தான் நாங்கள் அங்கே வைக்கிறது ரொம்ப காலம் இன்னைக்கு இல்லை, 60 வருஷமாக ஆச்சு. நாங்கள் பரமாதிரி வந்த காலத்துலேருந்து எப்போவுமே மோந்து வைக்கிறது பசங்க பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க பூரா எங்கே விட்டு அங்கேயும் குடிக்கிஞ்சு இங்கேயும் குடிச்சிட்டு தான் போகணும்.